கொஞ்ச நாளாவே பாத்தீங்கன்னா அரசியல் 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 சொல்லிட்டு எங்க திரும்பினாலும் அரசியல் பத்தின டாக் தாங்க ஓடிட்டு இருக்கு. இது எதனால அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம தளபதி விஜய் பாத்தீங்கன்னா அரசியல ஒரு புது கட்சி ஆரம்பிச்சிருக்காருங்க. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தளபதி மாதிரியே பல பேர் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. சோ அவங்க எல்லாம் எந்த வயசுல கட்சி ஆரம்பிச்சாங்க, எந்த வருஷம் ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல நம்ம பாக்கலாம். இந்த லிஸ்ட்ல முதல்ல யார் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணாதுரை. இவர் பாத்தீங்கன்னா 1949 திமுக அப்படின்ற ஒரு கட்சி ஆரம்பிச்சாருங்க. இந்த கட்சி அவர் ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா அவருக்கு 40 வயசு தான் ஆயிருந்துச்சு. ஆனா இந்த கட்சியோட சிம்பிளா எதை வச்சாரு பாத்தீங்கன்னா உதயசூரியனை வச்சிருந்தாரு. என்னதான் இப்போ திமுக கட்சி தமிழ்நாட்டை ஆண்டாலும் இதை தொடங்கி வச்ச பெருமை அண்ணாதுரைக்கே போய் சேரும். அடுத்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்ஜிஆர். இவர் பாத்தீங்கன்னா ஆரம்ப கட்டத்துல தமிழ் சினிமால ஒரு நம்பர் 1 ஹீரோவா இருந்தாருங்க. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவர் அரசியலுக்கு வந்தாரு. சோ அரசியல்ல இவர் வரும்போது பாத்தீங்கன்னா அதிமுக அப்படின்ற ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு. இந்த கட்சியை பாத்தீங்கன்னா இவர் 1972 ஆரம்பிச்சிருக்காருங்க. இந்த கட்சியை ஆரம்பிக்கும் போது இவரோட வயசு பாத்தீங்கன்னா 55 தான் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கட்சியோட சிம்பிளா பாத்தீங்கன்னா ரெட்டையிலேயே வச்சிருப்பாரு. எம்ஜிஆரோட மறைவுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கட்சியை ஜெயலலிதா பாத்துக்கிட்டாங்க. சோ ஜெயலலிதாவும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. சோ அவங்களோட மறைவுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கட்சியோட நிலை பாத்தீங்கன்னா பின்தள்ளி இருக்கு. இந்த லிஸ்ட்ல அடுத்ததா யார் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ராமதாஸ். இவர் பாத்தீங்கன்னா 1989 பாத்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சின்னு ஆரம்பிச்சாருங்க. இந்த கட்சி அவரு ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா அவரோட வயசு பாத்தீங்கன்னா 50 ஆகிருந்துச்சு. இந்த கட்சியோட சின்னம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பழுத்த மாம்பழம். இந்த லிஸ்ட்ல அடுத்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தோல் திருமாவளவன். இவர் பாத்தீங்கன்னா 1999 பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தை அப்படின்ற ஒரு கட்சி ஆரம்பிச்சாருங்க. இந்த கட்சி அவரு ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா அவரோட வயசு 29. அடுத்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜி கே மூப்பனார். இவர் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியில முக்கியமான பதவியில இருந்தவர். ஒரு சில கருத்து வேறுபாடுனால பாத்தீங்கன்னா 1996 பாத்தீங்கன்னா தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சு இந்த கட்சி பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் மாநில காங்கிரஸ் அப்படின்ட்டு 65 வயசுல இவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இந்த லிஸ்ட்ல அடுத்ததா யார் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த். இவர் பாத்தீங்கன்னா தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அப்படின்ற ஒரு கட்சியை 2010 ஆரம்பிச்சிருக்காரு. இந்த கட்சி அவரு தொடங்கும் போது இவருக்கு 44 வயசு ஆயிருந்துச்சு. சோ அது மட்டும் இல்லாம இவர் பாத்தீங்கன்னா பல பிரச்சனைக்கு குரல் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. சோ நிறைய பேர் பாத்தீங்கன்னா சீமான் கூடிய சீக்கிரம் ஆட்சியை புடிப்பாரு அப்படின்ட்டு சில பேர் பேசிட்டு இருக்காங்க. ஆனா இந்த லிஸ்ட்ல அடுத்ததா யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கமலஹாசன். இவர் பாத்தீங்கன்னா 2018 மக்கள் நீதி மையம் அப்படின்ற ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு. இந்த கட்சியை அவரு ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா கமலஹாசனுக்கு 64 வயசு ஆயிருந்துச்சுங்க. அண்ட் இந்த கட்சியோட சின்னமா பாத்தீங்கன்னா டார்ச் லைட்டை வச்சிருக்காரு. சோ அது மட்டும் இல்லாம எம்ஜிஆர் விஜயகாந்த்க்கு அப்புறம் ஒரு ஹீரோ கட்சிக்கு வராருனா அது கமலஹாசன் ஆவார். இந்த வரிசையில பாத்தீங்கன்னா சரத்குமார் அவரோட 1939